नियतिकृतनियमरहितां ख्लादेकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. அஞ்சாவது உல்லாசத்துல வந்து எந்தெந்த துவனி வந்து எப்படி மத்த வாதங்களோட டிஃப்ரெண்டா இருக்கு, ஒவ்வொருத்தரும் துவனிய வந்து இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னுட்டு சொல்ற இடத்துல முதல்ல வந்து அபிஹிதான்வயவாதி முடிச்சோம் இல்லையா, இல்ல அன்வய அன்விதாபிதானவாதி வந்து எப்படி அதுல துவனி அந்தர்பாவம் பண்ண முடியாதுன்னு சொல்லி முடிச்சோம். இப்போ அபிஹித அன்வயவாதத்துல எப்படி துவனிய வந்து அந்தர்பாவம் பண்ண முடியாது மாத்தி சொல்றேனா? சரி. அர்த்தசக்தி மூலே அப்படி விசேஷே சங்கேதா கர்த்தும் ந யுஜ்யதே இதி சாமானிய ரூபானாம் பதார்த்தானாம் ஆகாங்க்ஷா சந்நிதி யோகியதாவசாத் பரஸ்பர சம்சர்கா எத்த அபதார்த்தா அப்படி விசேஷரூபா வாக்கியார்த்தா தத்ர அபிஹித அன்வயவாதே கா வார்த்தா வெங்கியஸ்ய அபிதேயதாயாம். சோ அபிஹித அன்வயவாதத்துல நம்ம வந்து துவனிய அந்தர்பாவம் பண்ண முடியாதுங்கிறது வரைக்கும் முடிச்சோம். இப்போ அன்விதாபிதானவாதத்துக்கு போகணும் ரைட்டா. சோ அர்த்தசக்தி மூலத்திலையும் உங்களுக்கு வந்து சங்கேதம், சோ அர்த்தசக்தி மூலம்ங்கிறச்சு அர்த்தத்திலிருந்து இன்னொரு ஒரு வெங்கியார்த்தம் வருது. அப்போ வந்து விசேஷே சங்கேதா கர்த்தும் ந யுஜ்யதே, விசேஷா சாமான்யம் சாமான்யமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் ஆக்ஷா ஆகாங்ஷா சந்நிதி யோக்கியதாங்கிற ஒரு பரஸ்பர சம்சர்க்கத்தை வச்சுட்டுதான் நமக்கு வந்து அபதார்த்தா அப்படி ஒரு வாக்கியார்த்தம் தெரியறதுன்னு சொல்றோம் அபிதான்வயவாதத்துல. ஒவ்வொரு பதார்த்தத்தினுடைய அர்த்தத்தை கொடுத்துட்டு பதமானது நின்னுடுறது, அதுக்கப்புறம் அந்த பதார்த்தங்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு ஆகாங்ஷா சந்நிதி யோக்கியதாங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு விஷய வாக்கியார்த்தம்ங்கிறது நமக்கு தெரியறதுன்னு சொல்றச்சே, இட் ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த அந்த பேஸ் இருக்கணும். அதுக்கு அந்த பேஸ் இல்லைன்னா அதுக்கு மேல வந்து நமக்கு வாக்கியார்த்தம்ங்கிறது புரியாது. இந்த இடத்துல நமக்கு துவனியை தெரியறதுக்கு ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க எப்படி நம்ம வந்து இந்த துவனிய அபிஹிதான்வயவாதத்துல எப்படி அந்தர்பாவம் பண்ண முடியும்னு சொல்லி முடிச்சாரு. ஏ பியாகுங்கிற இடத்துல அடுத்த இதை சொல்றாரு இப்போ ரைட்டா. இந்த ஏ பியாகுல வந்து ரெண்டு பட்சம் இருக்கு. ஒண்ணு வந்து மீமாம்சக மதத்தை சொல்றோம், இன்னொன்னு வந்து நைய்யாயிக மதத்திலையும் இதே மாதிரிதான். ரெண்டு மதத்தையும் ஒரே தடவையில அவர் வந்து கண்டனம் பண்றாரு இந்த இடத்துல. இந்த வியாக்கியானத்துல பார்த்தோம்னா அவர் வந்து நைய்யாயிக மதத்தை சொல்லவே இல்லை, அவர் அன்விதாபிதானவாதினாம் மதம் பூர்வம் உபபாதயதிங்கிறது மாத்திரம்தான் சொல்றார். சோ இத வந்து இந்த செக்ஷன் அதாவது ஏ பியாகுலேந்து ஆரம்பிக்கிறத வந்து அன்விதாபிதானவாதி மாத்திரம்தான் சொல்றார். இன்னொரு ஒரு வியாக்கியானத்துல ரசப்பிரகாசம்ங்கிற இடத்துல இத்தம் நைய்யாயிக மதே அப்படின்னுட்டும் சொல்றார். அந்த முந்தின மதம் வந்து நைய்யாயிக மதம்னு சொல்லி இதையும் வந்து வேற ஒரு ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் நைய்யாயிக்காலும் இந்த மாதிரி தே தே திங்க் அலாங் தி லைன்ஸ் ஆஃப் அன்விதாபிதானவாதி அப்படின்னு சொல்லி அதையும் ரெஃப்யூட் பண்றார். முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுவரைக்கும் ரெஃப்யூட் பண்ணது அபிஹிதான்வயவாதிய, இனிமே பண்ண போறது அன்விதாபிதானவாதி. அன்விதாபிதானவாதியோட பட்சத்துல எப்படி நமக்கு வாக்கியார்த்தம் புரியறது அத முதல்ல புட் ஃபோர்த் பண்றார். சோ ஏ பி ஆகு ஏ அன்வித அபிதானவாதினா ஆகு என்ன சொன்னான்னா சப்த விருத்த அபிதேயாம்ச்ச பிரத்யக்ஷேன அத்த பசியதி ஸ்ரோதுஹூச்ச பிரதிபன்னத்வம் அனுமானேன சேஷ்டையா அன்யதா அனுபவத்யா து போத போதே போதேது சக்திம் த்வயாத்மிகாம் அர்த்தாபத்யா அவபுத்யந்தே சம்பந்தம் த்ரிப்ரமாணகம். சோ சப்த விருத்த அபிதேயாம்ச்ச பிரத்யக்ஷேன அத்ர பஷ்யதி. சப்த விருத்த அபிதேயாம்ச்ச இந்த இடத்துல வந்து இத எக்ஸ்பிளனேஷன் தான் அடுத்த பேராகிராஃப்ல இருக்கு. சோ நம்ம பேராகிராஃபை பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம திருப்பியும் வருவோம், அப்போதான் இட்ஸ் ஈஸியர். சோ இதி பிரதிபாதித்த திசா ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃபை பார்த்துட்டு தென் வில் கோ பேக் டு தி ஸ்லோகம். காரிகா தேவதத்த காமானய இத்தியாதி உத்தம விருத்த வாக்கிய பிரயோகாது தேசாத்து தேசாந்தரம் சாஸ்னாதிமந்தம் அர்த்தம் மத்தியம விருத்தே நயதி சதி. இங்க என்னது ஒரு பையனுக்கு மாடுனா என்னன்னு சொல்லி தரணும். அப்போ வந்து ஒரு வயசானவர் இருக்கார், மூணு பேர் மூணு ஜென்ரேஷன் எடுத்துப்போம், தாத்தா அப்பா புள்ளன்னு எடுத்துப்போம்,
அதுல வந்து தாத்தா என்ன சொல்றாருன்னா, தேவதத்த காமானையன்னு சொல்றார். அது உத்தம விருத்தனுடைய வாக்கியம். மத்தியம விருத்தகான்னு ஒருத்தர் இருக்கார். அந்த மத்தியம விருத்தகா வந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு, உத்தம விருத்தகாவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போய் ஒரு மாடை அழிச்சுட்டு வர்றார். அந்த மாட்டை அழிச்சுட்டு வர்றத இந்த பாலகா பார்த்துட்டு இருக்கான். ரெண்டு தடவை பாக்குறான், மூணாவது தடவை இவனே போய் எடுத்துன்னு வர முடியறது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த வாக்கியத்திற்கு என்ன ஒரு ஆக்ஷனுங்கிறது, அந்த அந்த வார்த்தைக்கு எப்படி இவர் ரியாக்ட் பண்றாருங்கிறத பார்த்துட்டு அந்த ஆக்ஷனை இவன் ஃபாலோ பண்ணா அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் அப்படிங்கறத இவன் புரிஞ்சுக்கிறான். இந்த பாலகாங்கிறவன் ஒன் ஹூ ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். சரியா? அப்படிதான் ப்ராசஸ் நமக்கு போகிறது பிராக்டிக்கலா. தேவதத்த காமானய இத்தியாதி உத்தம விருத்த வாக்கிய பிரயோகாத்து, ஒரு உத்தம விருத்தனுடைய வாக்கிய பிரயோகாத்து, அந்த வாக்கியத்தினுடைய பிரயோகத்தினால என்ன ஆறுது, தேசாத்து தேசாந்தரம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு சாஸ்னாதிமந்தம் அர்த்தம். சாஸ்னா அந்த டியூலாப், அந்த கழுத்துல இருக்கிற அந்த இது, ஒரு சத மாதிரி தொங்குறது இல்லையோ மாட்டுக்கு, அதுதான் அதனுடைய ஒரு லட்சணம். ஸ்பெசிபிக்கா அதுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது இருக்கு, டியூலாப்ங்கிறது. சோ அந்த சாஸ்னாவோட கூடினதான அந்த ஒரு அர்த்தம், ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட மத்தியம விருத்தே நயதி சதி, நடுவாந்திரமா இருக்கக்கூடிய அந்த அப்பா நடுவுல இருக்கிறவர் ஃபாலோ பண்றாரு, அவர் வந்து நயதி சதி, அந்த ஒரு அர்த்தம் பொருளை அவர் எடுத்துட்டு வர்றார். சாஸ்னாதி மது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வர்றார். அனேன அஸ்மாத் வாக்கியாது ஏவம்விதஹா அர்த்தஹா பிரதிபன்னஹா இதி தச்சேஷ்டயா அனுமாய தயோஹோ அகண்ட வாக்கிய வாக்கியார்த்தயோஹோ அர்த்தாபத்தியா வாச்ய வாசக பாவ லட்சணம் சம்பந்தம் அவதாரிய பாலஹா தத்ர வித்பத்தியதே. இப்ப இதுக்கு மேல அந்த சதி நயதி சதிங்கிற இடத்துல பாலஹா தத்ர வித்பத்தியதே, அங்க அன்வயம் பாக்கி எல்லாமே. இந்த மாதிரி ஒரு பெரியவர் சொல்றச்சே இன்னொரு பெரியவர் ஒருத்தர் எடுத்துட்டு வர்றச்சே அதுலேருந்து அனேன, அதாவது அனேன இந்த இந்த பர்சன் இந்த மத்தியம விருத்தா அனேன அஸ்மாத் வாக்கியாது உத்தம விருத்த பிரயுக்த வாக்கியாது ஏவம் விதா அர்த்தா பிரதிபன்னஹா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொருளானது ஞாதா பிரதிபன்னஹா, இந்த மாதிரி ஒரு விஷயமானது ஞான அவர் புரிஞ்சுட்டு இருக்கார். யாரு சொல்றாளோ அஸ்மாத் வாக்கியாத்துங்கிறச்சே வக்துகு வாக்கியாது அனேன ஸ்ரோத்ரா ஏவம் விதா அர்த்தா ஞாயதே இப்படின்னு தச்சேஷ்டையா அனுமாய அவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ல இருந்து இவன் புரிஞ்சுக்கிறான். யாரு? இந்த குழந்தை பாலகா. தச்சேஷ்டையாங்கிறச்சு மத்தியம விருத்தசிய சேஷ்டையா அயம் பாலகா அவகச்சதி தயோஹோ அகண்ட வாக்கிய வாக்கியார்த்தயோஹோ தயோஹோ அப்படின்னா அகண்ட வாக்கியன பிரி உடச்சு உடச்சு வாக்கியத்தை காமானயங்கிற வாக்கியத்துக்கு ஒரு பொருள் இருக்கு, வாக்கியார்த்தம், அந்த பொருள் மாடு, பிசிக்கலா இருக்கக்கூடிய மாடு. இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்றான், அர்த்தாபத்தியா ஒரு சம்பந்தத்தை புரிஞ்சுக்கிறான். சோ தயோஹோ வாக்கிய வாக்கியார்த்தயோஹோ சம்பந்தம் அவதாரிய, அந்த சம்பந்தமானது என்னது, இதுதான் வாச்சியம்ங்கிற அர்த்தம், இதுதான் வாசக சப்தஹா அப்படிங்கிற அந்த அஸ்மாத் வாக்கியாத்து அயமர்த்தா போத்தியதேங்கிற அந்த வாக்கியத்துக்கும் அந்த பொருளுக்கும் உண்டான ஒரு சம்பந்தம்ங்கிறத இந்த பாலன் புரிஞ்சுக்கிறான். தத்ர வியுற்பத்தியதே அந்த அந்த ஒரு வாக்கியத்திலிருந்து அவனுக்கு ஒரு வியுற்பத்தி ஏற்படுறது. புரியுறதா? தேவதத்த காமானய இத்தியாதி உத்தம விருத்த வாக்கிய பிரயோகாது, அவர் ஒரு வாக்கியத்தை சொல்றார். தேசாது தேசாந்தரம் இன்னொருவர் ஒரு சாஸ்னாதிமந்தம் அர்த்தம் ஆனயதி நயதி சதி அவர் எடுத்துட்டு வர்றச்சே. இந்த ஒரு சீனை பார்த்த இந்த பையன் எப்படி அதை புரிஞ்சுக்கிறான்னா, இந்த வாக்கியத்திலிருந்து இவரால இப்படி அர்த்தம் பண்ணப்படுகிறது, அனேன அயம் அர்த்தா ஏவம் விதா அர்த்தா பிரதிபன்னா இதி தச்சேஷ்டையா அனுமாய, ஒரு அனுமானம் பண்ணிக்கிறான் அவர் பண்ற ஆக்ஷன்னால. அவர் ஏதோ சொல்றாரு, இவன் எந்தையோ எடுத்துன்னு வரான்னு இல்லையே, நீங்க இத்தான் நான் சொல்றேன்னு எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை.
ஒருத்தர் உட்காந்து ஓ யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு கெட் திஸ் ஆப்ஜெக்ட் லெட் மீ கோ அண்ட் டூ திஸ் அப்படின்னு எவ்ரிபடி நீட் நாட் தன்னோட ஆக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, நேர ஆக்ஷனை பண்றா. அதனால அந்த மத்தியம விருத்தஸ்ய சேஷ்டையா பாலகா அர்த்தம் அனுமாய, என்னத்தை புரிஞ்சுக்கிறான் அடுத்தது, தயோகோ அகண்ட வாக்கிய வாக்கியார்த்த யோகோ, அந்த ரெண்டு அகண்டன உடைக்கப்படாத ஒரு வாக்கியம், உடைக்கப்படாதன்னா இந்த பதத்திலிருந்து இந்த அர்த்தம், இந்த பதத்திலிருந்து இந்த அர்த்தம். ஓ நீ காமன்னு சொன்னியா அப்படின்னா கோ பிராதிபதிகாத்து பரம் கர்மா பிரத்யம் இருக்கு, அதனால அந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை, அதனால மாட்டை, இப்படி போகலையே ப்ராசஸ் அங்க, அப்படி பிரிச்சு உடச்சு உடச்சு நம்ம புரிஞ்சுக்கலையே, அதனால அகண்ட வாக்கியம் ஆஸ் அ ஹோல் அந்த வாக்கியமானது இவன் ஏத்துக்கிறான். சோ அந்த அகண்ட வாக்கியத்திலிருந்து காமானய தேவதத்த காமானய அப்படிங்கிற அந்த அகண்ட வாக்கியத்திலிருந்து அதுக்கும் வாக்கிய அர்த்தம் இவர் வந்து பொருள் எடுத்துட்டு வர்றாரு, அந்த பொருளுக்கும் உண்டான ஒரு சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறான்னா அர்த்தாபத்தியாங்கிற அர்த்தாபத்தியா அது புரிஞ்சுக்கிறான்னா அந்யதா அனுபபத்தி, வேறு எந்த ஒரு காரிக்கையில பார்த்தோம்னா அந்யதா அனுபபத்தியா போதேதுன்னு இருக்கு காரிக்கையில, அந்த அந்யதா அனுபபத்தியானா வேறு ஒரு ஒரு அஸ்மாத் சப்தாத்து அஸ்மின்னேவ அர்த்தே அஸ்ய பிரதிபன்னத்துவம் அப்படிங்கிற அந்த சம்பந்தம் வந்து வேறு எந்த ஒரு ஒரு ப்ராசஸ் வழியாவும் நமக்கு கிடைக்காது. அந்யதா அனுபபத்திகி அர்த்தேன ஏவ உபபத்திகி, அதனால அர்த்தாபத்திங்கிறது ஒரு பிரமாணமா சொல்றோம் சரியா. அந்த அர்த்தாபத்தின்னா பை என்ன இன்ஃபரன்ஸ் சொல்றோமா, அந்த இன்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஓன்லி அனுமானம், இட் இஸ் பை த மீனிங் அண்ட் தி ஆக்ஷன், இதை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்க கூடிய மீனிங் அத ஒரு பிரமாணமா சொல்றோம். சோ அர்த்தாபத்தியா வாட்சிய வாட்சியங்கிறச்சே வாட்சியார்த்தம் அந்த கோபதம் கோ கோ கௌஹுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வஸ்து, வாசக சப்தா காமானயங்கிற சப்தம், இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு பாவம் ஒரு ரிலேஷன் ஒரு சம்பந்தம், அந்த பாவ வாச்ச வாச்சக பாவம்ங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ப பாலகா அவதாரிய ஒரு குழந்தை மனசுல புரிஞ்சுண்டு தத்ர வியுற்பத்தியதே அந்த வாக்கியத்துக்கு இதுதான் அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிறான். அதாவது பாலகாக்கு கீழே வியுற்பிச்சுகுன்னு போடுறாரு மீனிங், வியுற்பிச்சுகுன்னு வியுற்பன்னம் கருத்தும் இச்சா அஸ்தி அஸ்ய, இது புரிஞ்சுக்கணும்னு ஒருத்தன் நாலு தடவை பண்ணா கூட புரிஞ்சுக்காத ஜடம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு இது புரிய போறது இல்ல. ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அவர் ஏதோ சொல்றாரு இவர் ஏதோ எடுத்துட்டு வர்றாரு, என்னடா இங்க சம்பந்தம்னு ஒரு ஆசைப்படுறவனுக்கு தான் அது வந்து உற்பத்தி ஏற்படுறது, ஆசைப்படாதவனுக்கு அந்த இடத்துல உற்பத்தி ஏற்பட போறது இல்ல ரைட்டா. அதனால பாலகான வெறும் குழந்தை இல்ல அந்த இடத்துல, ஒரு வியுற்பன்னா ஆகணும்னு ஆசைப்படுறவனுக்கு உற்பத்தி செய்யணும்னு ஆசைப்படுறவனுக்கு. பரதா சைத்ர காமானய தேவதத்த அஸ்வமானய தேவதத்த காமானய இத்தியாதி வாக்கிய பிரயோகே தஸ்ய தஸ்ய சப்தஸ்ய தம் தம் அர்த்தம் அவதாரயதி, இவை அந்தந்த இடத்துல ஒவ்வொரு, இப்ப காமானயங்கிறதுக்கு மாத்திரம்தானே எனக்கு அர்த்தம் தெரியும், அஸ்வமானயன்னா எனக்கு தெரியலையே, காம் நயன என்னன்னு தெரியலையேன்னா அந்தந்த இடத்துல பை பிராக்டிஸ் தெரிய போறது. குழந்தை எப்படி கத்துக்கிறதோ ஒரு லாங்குவேஜ, ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றச்சு அந்த குழந்தைக்கு வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. சோ நம்ம எந்த லாங்குவேஜ்ல அதை வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அது புரிஞ்சுக்க போறது, அது அந்த அந்தந்த வேர்ட் வேர்டனுடைய ரிலேஷன் வித் தி ஆப்ஜெக்ட் ரிலேஷன் புரிஞ்சுண்டாதான் உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஏற்பட போறது. சோ அட் எவ்ரி அட் எவ்ரி இன்ஸ்டன்ஸ் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு அர்த்தத்தை அவன் மனசுல வாங்கிக்கிறான் அந்த பையன். சோ பரதாக பிறகு வேறு ஒரு சமயத்துல சைத்ர காமானய மாட்டை கொண்டு வா அஸ்வமானய அல்லது காம் நய எடுத்துட்டு போ இத்தியாதி வாக்கிய பிரயோகே, இந்த மாதிரி வாக்கியங்களில் அந்தந்த சப்தத்துக்கு அந்தந்த அர்த்தத்தை அவதாரயதி அவன் புரிஞ்சுக்கிறான், ஜானாதி இல்லைன்னா மனசுல ஏத்திக்கிறான் அவகர்ச்சதி. அன்மய வியதிரேகாபியாம் பிரவிருத்தி நிவிருத்திகாரி வாக்கியமேவ பிரயோக யோக்யம் இதி வாக்கியஸ்திதானாமேவ பதானாம் அன்விதைஹி பதார்த்தைஹி அன்விதானாமேவ சங்கேதா கிருஹ்யதே இதி விசிஷ்டாயேவ பதார்த்தாஹ வாக்கியார்த்தஹ
நது பதார்த்தானாம் வைசிஷ்டியம். இந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா, ஒரு தம் தம் அர்த்தம் அவதாரயதி, அந்தந்த அர்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுண்டு அன்வய வியதிரேகாபியாம், அன்வய வியதிரேகாபியாம்னா சரி, ரெண்டு பொருள் இருக்கு, மாடும் இருக்கு அஸ்வமும் இருக்கு. இங்க வந்து அஸ்வமானையான்னு சொல்றச்சு மாட்டை விட்டுட்டு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வரான். அதே காமானயங்கிறச்சு அந்த இன்னொரு ஆப்ஜெக்டை விலக்கிட்டு தெரிஞ்ச மாட்டை எடுத்துட்டு வரான். இந்த அப்போ அன்வயம்ங்கிறச்சு காம் கௌஹூங்கிற சப்தமானது கவி பதார்த்தே ஏவ அன்வயா அஸ்தி நது அஸ்வ பதார்த்தே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிலேஷனும் புரிஞ்சுக்கிறான், நெகட்டிவ் ரிலேஷனும் புரிஞ்சுக்கிறான். சோ இந்த கோபதம்ங்கிறது இருந்ததுன்னா எனக்கு கோ கௌஹூங்கிற அர்த்தத்துக்கு ஞானம் ஏற்படுறது, ஆறு அந்த அர்த்தத்தை தான் நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அன்வயம். கௌஹூங்கிற பதம் இல்லாதப்போ வேறு ஒரு பதம் இருந்ததுன்னா அஸ்வமங்கிற பதம் இருக்கிறச்சு அஸ்வமங்கிற பொருளை புரிஞ்சுக்கிறோம், அதுவும் அன்வயம்தான். ஆனா கௌஹூங்கிற பதம் இல்லாத இல்லாத இருக்கும் சென்டென்ஸ்ல எனக்கு வந்து கௌஹூங்கிற வியக்திய நான் யோசிக்க வேண்டாங்கிறது வியதிரேகம் அந்த இடத்துல. சோ எப்படி அன்வய வியதிரேகம் இங்க கீழே போட்டிருக்கார், கோபத சத்வே கவார்த்த பிரதிபத்தி, கோபத அசத்வே கவார்த்த அப்ரதீதி அப்படிங்கிற ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், அன்வயம் அண்ட் வெதிரேகம் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ப நம்ம கௌஹூங்கிற அர்த்தத்துக்கும் கௌஹூங்கிற பதத்துக்கும் புரிஞ்சுக்கிறோம். அன்வய வெதிரேகாபியம் பிரவிற்த்தி நிவிற்த்திகாரி, பிரவிற்த்தி நிவிற்த்திகாரின்னா ஒரு ஒரு விஷயத்தை காம் ஆணையங்கிறதுல ஒரு பிரவிற்த்தி ஏற்படுறது. இந்த பாரு கவ ஆணையனே பிரவிற்த்திகாரி, காம் ந ஆணைய இது நிவிற்த்திகாரின்னு இருக்கீங்க. இங்க கீழே பார்த்தேன்னா இந்த இடத்துல படிச்சுன்னு வரேன்னா வியாக்கியானத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா? ஓகே. சோ கோபத சத்வே ஏவ கவார்த்த பிரதிபத்தி தத் அசத்வே ச தத் அப்ரதீதி இதி கோபதஸ்ய ஏவ கௌஹு அர்த்தா இதி அவதாரயதி அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். இங்க பதார்த்த வைசிஷ்டிய ரூபா வாக்கியார்த்தா ஆகாங்காதி மகிம்னா பாசதாம் அப்படின்னா அங்க கிம் தத்ர சக்கியத்தே, இந்த இந்த எக்ஸ்ட்ரா அவதாரிக்கையெல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, இருக்கிற வேர்டுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், அந்த அவதாரிக்கே இப்ப அவசியம் இல்லை. சோ பிரவிற்த்தி நிவிற்த்தி காரிங்கிறச்சு என்ன சொல்றார், தேன பிரவிற்த்தி நிவிற்த்தி காரித்வாது இத்தி அர்த்தா போத்தியத்தைங்கிறச்சு, காம் ஆணையங்கிறது பிரவிற்த்தி காரி, கவ ஆணையனே அது வந்து ஒரு ஒரு there is a influence for us to go and bring abdinu adu it prompts us into action, adu dhaan pravritti. when something prompts us or does not prompts us into action or it only promotes inaction adukku vandu nivritti kari nu artham. So gam aanayangra edathila enak oru action ku enna thoondrathu adanal gava aanayane pravritti kari vakyam. அதுக்கப்புறம் காம் ந ஆணைய அப்படிங்கறது நிவிற்த்திகாரி ஒரு இனாக்ஷனை எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறது, நீ பண்ணாத அப்படின்னு. அப்ப பிரவிற்த்தி நிவிற்த்திகாரி வாக்கியம் ஏவ பிரயோக்ய யோக்கியம், பிரயோக யோக்கியம், தெர் இஸ் எனி யூஸ் டு எனி சென்டென்ஸ் எப்போன்னா நமக்கு அதை எய்தர் ஒரு பிரவிற்த்தியில வந்து கொண்டு போய் விடணும் இல்லைன்னா ஒரு நிவிற்த்தியில கொண்டு போய் விடணும். இது ரெண்டுத்தையும் விடாத ஒரு வாக்கியம்ங்கிறது பிரயோஜனம் கிடையாது. சோ பிரயோக யோக்கியம்ங்கிறத சொல்ற இது. அதனாலதான் வேத வாக்கியத்துல இந்த அர்த்தாபத்திய சொல்றச்சே, அர்த்தாபத்தி இல்ல ஜென்ரலி வாக்கியங்களை வந்து உங்களுக்கு இது பண்றச்சே பிரிச்சு சொல்றச்சே பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அர்த்தவாதம்னு ஒரு செக்ஷனை சொல்லுவா. அந்த அர்த்தவாதம்ங்கிறது வேஸ்ட், வெறும் வந்து பிரைஸ் பண்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வாக்கியங்கள் இருந்தாலும் அந்த அர்த்தவாத வாக்கியங்களை என்ன பண்ணணும்னா இப்பேற்பட்ட வசதியான ஒரு ஒரு யாகம்ங்கிறதுனால நம்ம யாகத்தை பண்ணணும், ஆறு இப்பேற்பட்ட வசதியான சொர்க்கம்ங்கிறதுனால அதை கொண்டு வந்து நம்ம பிரவிற்த்தி வாக்கியத்திலேயோ அல்லது நிவிற்த்தி வாக்கியத்திலேயோ அதை சேர்த்து அதுக்கு ஒரு உபயுக்தத்தாவை கொண்டு வந்துடுறோம் அந்த வாக்கியத்துக்கு, சரியா? சோ பிரயோக யோக்கியம் இது வாக்கியஸ்திதானாமேவ பதானாம் அன்விதைஹி பதார்த்தைஹி, வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதங்கள், ஒவ்வொரு பதங்களும் வாக்கியத்துல நின்றுட்டு இருக்கு,
அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாம் ஒவ்வொன்னுத்தோட உங்களுக்கு இப்போ ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. பரஸ்பர அன்வயத்தோட அன்வயத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பதங்கள், பதானாம் அன்விதைகி பதார்த்தைகி, அந்த பதங்கள் வந்து ஒரு அன்வயத்தோட இன்னொரு ஒரு பதார்த்தத்தை நமக்கு பந்த அன்விதைகிங்கிறச்சே அன்வயத்தோட தெரிவிக்கப்படுகின்ற ஒரு பதார்த்தம், அந்த பதார்த்தங்களுடன் கூட இருக்கக்கூடிய இந்த பதங்கள் அன்விதானாமேவ சங்கேதா கிரகியதே. இப்ப வாக்கியார்த்தம் நமக்கு தெரியணும்னா பிரயோக யோக்கியமா இருக்கு அந்த வாக்கியம்னா அதுல ஒரு ஒரு பிரவிற்த்தி நிமிர்த்தி நிவிற்த்தி நமக்கு இருக்கு, அதனால பிரயோக யோக்கியமா ஒரு வாக்கியம் இருக்கிறச்சே, அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதங்களும் என்ன ஆறுது, இப்போ பதானாம் அன்விதைகி பதார்த்தைகி சகா அன்விதானாம், அதனுடைய பதார்த்தங்களோட அது கனெக்டடா இன்னும் இருந்துட்டு இருக்கு, பரஸ்பரம் அதுகளுக்கு அந்த பதங்களுக்கு ஒரு ஆகாங்ஷாங்கிறது இருக்கு. சரியா, அந்த காம் ஆனையங்கிறச்சே கோபதமும் இருக்கு, ஆனையன கிரியாவோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த காமுங்கிற அந்த காரகம் எனக்கு, அந்த காரகம் ஒரு கிரியையை எதிர்பார்ப்பதாக இருக்கு. வெறும் காம் மாட்டை மாட்டை அப்படின்னு சொல்லி நான் நிறுத்திட்டு இருக்க முடியாது, அது இன்னொரு ஆணைய அப்படிங்கிற ஒரு ஆணையன கிரியாவோட அது சேர்க்கப்பட்டதாக தான் இருக்கு. ஆகையினால சங்கேதம் அப்படின்னா வாக்கியார்த்தத்தினுடைய ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்க இருக்கு எனக்குன்னா, விசிஷ்டமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் தான். எப்படி பதார்த்தங்களோட பதமோட சேர்ந்து அந்த விசிஷ்டாக ஏவ பதார்த்தாக வாக்கியார்த்தம், பதம் பதத்தினுடைய அர்த்தம் அதனுடன் சேர்ந்து ஒரே சமயமா எனக்கு வந்து அந்த இதுல தெரியறது, அந்த வாக்கியார்த்தத்தோட தெரியறது. சரியா, இந்த பதம் வந்து அர்த்தத்தை கொடுத்துட்டு விலகல்ல, இட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட். ஏன்னா அந்த பதம் இருக்கிற வரையில் தான் எனக்கு வந்து அந்த கோவனுடைய அர்த்த பிரதீதி ஏற்படுறது. கோபத அசத்வே கவார்த்த அப்ரதீதி தானே எனக்கு, கோபத சத்துவமே சத்வே தான் எனக்கு கோ கௌஹுங்கிற ஒரு அர்த்தத்தினுடைய பிரதீதி ஏற்படுறது. அதனால பதத்தினுடைய ஆவசியக்கதா இருந்துட்டே இருக்கு எனக்கு வாக்கியார்த்தத்திலே. அதுதான் அன்விதாபிதானவாதியுடைய மதம். சரியா, அதுதான் போட்டிருக்கார், பரஸ்பர சம்சிருஷ்டானாமேவ பதார்த்தானாம் வாக்கிய பிரதிபாத்தியத்துவம். அங்க ஒவ்வொரு பதமும் அந்த பதார்த்தங்கள் சேர்ந்துக்கணும், உங்களுக்கு வந்து ஒவ்வொன்னத்தோட சம்பந்தத்தோட இருக்கச்சேதான் அதனுடைய ஒரு வைசிஷ்டியம் தான் வாக்கியத்தை தெரிவிக்கிறது அப்படிங்கிற. புரியுதா? நது பதார்த்தானாம் வைசிஷ்டியம்ங்கிறச்சு வெறும் வாக்கியார்த்தம் மாத்திரம் இருக்கு, பதார்த்தத்தினுடைய ஒரு பதத்தினுடைய சம்பந்தமே இல்லாத வெறும் பதங்களினுடைய பதார்த்தம் மாத்திரம் எனக்கு வந்து அப்படியே தாத்பரியத்தினால ஒன்னொன்னா சேர்ந்து அப்படியே கொடுக்கறதுங்கிறது கிடையாது. இந்த பதம் ஆல்சோ மேட்டர்ஸ்ங்கிற. சரியா, புரியறது இல்ல, இல்ல தப்பா சொல்றேனா, தாத்பரியம்ங்கிறது அபிஹிதாண்மயவாதியிலதான் ஒத்து வரும் இல்ல? சோ அபிஹிதாண்மயவாதி மதத்துல உங்களுக்கு வந்து அந்த தாத்பரியாக்கிய விருத்தியினால பதார்த்தங்கள் வந்து வாக்கியார்த்தத்தை கொடுத்துடுறது ஆகாங்ஷா சந்நிதி யோகியதாங்கிற வசத்தினால, அது அப்படியே ஒரு ஒரு தாத்பரியம்ங்கிறத வச்சுட்டு பாசிக்கிறது, பதத்துக்கு ரோலே கிடையாது. வெரஸ் இங்க ஒவ்வொரு பதமும் அதனுடைய அர்த்தத்தோட அன்வயம் ஏற்படுறது, பதத்துக்கும் ஒரு அன்வயம் ஏற்படுறது. இட் இந்த பதத்தினுடைய சக்தியானது வாக்கியார்த்தத்தை தெரிவிக்கிற அளவுக்கு போகிறது அப்படின்னு சொல்றார். சரியா, இப்போ ஒரு நிமிஷம் அந்த ரெண்டு காரிக்கைய பாத்துருவோம், அந்த காரிக்கையினுடைய ஒரு அன்வயம் தெரியும். சப்த விருத்த அபிதேயாம்ச்ச பிரத்யக்ஷேன அத்ர பஷ்யதி ஸ்ரோதுஹூச்ச பிரதிபன்னத்துவம் அனுமானேன சேஷ்டையா. இது வந்து சிம்பிளா இருக்கு, இப்போ இப்போ புரிஞ்சிருவோம் என்னன்னா, சப்த விருத்த அபிதேயாம்ச்ச ஒரு பிரத்யக்ஷேன அத்ர பஷ்யதி, அத்த அந்த ஒரு ஸ்தலத்துல எந்த ஒரு வாக்கியத்துல அல்லது ஒரு வாக்கியத்தை தெரிவிக்கிற இடத்துல ஒரு பையன் வந்து அதை பாக்குறான். என்ன பாக்குறான்? சப்த விருத்த அபிதேயானு, வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு விருத்தன் அதை பாக்குறான். அதை பாக்குறச்சே பிரத்யக்ஷேன சப்த விருத்த அபிதேயம்னா, அபிதேயம் இஸ் த வார்த்தை
அவர் கூறக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம், அந்த அர்த்தத்தை ஸ்ரோதுஹு பிரதிபன்னத்வம், ஸ்ரோதா யாரு கேட்கிறானோ மத்தியம விருத்தன் அவனுக்கு புரிஞ்சின்றிருக்கான் அப்படிங்கறத இங்க வந்து ஒருத்தன் பாக்குறான். அத பாக்குறதுனால என்ன பண்றான், சேஷ்டையா அனுமானேன, ஸ்ரோதுஹு சேஷ்டையா அனுமானேன, ஸ்ரோதாவினுடைய ஒரு சேஷ்டா விசேஷத்தினால இவன் அனுமானம் பண்ணி இவனுக்கு அது புரியறது. பாருங்கோ, காமானய இத்தியாதிகி சப்தா, அந்த காரிக்கையினுடைய ஒரு இதை படிக்கிறேன் நான். அன்வயம், காமானயா இத்தியாதிகி சப்தா, அதுதான் அந்த கவாதி ஆனேதா வியுத்பன்னா விருத்தா, ரைட்டா? அந்த சப்த விருத்தகாங்கிறது, அதுக்கப்புறம் கவாதி ஆனயன ரூபா அர்த்தா அபிதேயா, அந்த ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிறான். சப்தம், ஒரு ஒரு உத்தம விருத்தன் சொல்றான் சப்தம், அது என்ன காமானயங்கிற சப்தம், அதை புரிஞ்சுக்க கூடிய ஒரு மத்தியம விருத்தன், அந்த மத்தியம விருத்தனால அழைத்து வரப்படுகின்ற அபிதேய கௌஹுங்கிற ஒரு பொருள் அர்த்தம். சோ இந்த சப்த விருத்த அபிதேயான இவைகளை என்ன பண்றான், பிரத்யக்ஷேண பஷ்யதி, யாரு பிரத்யக்ஷேணங்கிறச்சு, இந்திரியேன, இந்த பாலகா ஒருத்தன் இருக்கானே அவன் அதை வந்து பார்க்கறான் தன்னுடைய கண்ணனால. ஓகே, பஷ்யதி பஷ்யதி, அதுக்கப்புறம் ஜானாதி, எப்படி புரிஞ்சுக்கிறான், அத சேஷ்டையா அனுமானேனச்ச பஷ்யதின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி ஸ்ரோதுஹு பிரதிபன்னத்வம், ஒரு நிமிஷம் எங்க போட்டிருக்கார் இந்த இடத்த, அத்திரங்கரிச்சு அஸ்மின் அர்த்தே, இந்த சப்தத்துக்கு இந்த இடத்துலதான் அர்த்தம்ங்கிறது, அந்த ஸ்ரோதுஹு பிரதிபன்னத்வம் சேஷ்டையா அனுமானேச்ச அனுமானேனச்ச பஷ்யதிங்கிறது ரெண்டாவது தடவை எடுத்துட்டு ஜானாதின்னு புரிஞ்சுக்கணும். சரியா, இந்த இடத்துல அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் வியுற்பத்தி காலே பஷ்யதி சாட்சாத் கரோதி, சோ ஸ்ரோத்ரேண சப்தம் சக்ஷுஷாச்ச விருத்த அபிதேய அபிதேயானு சாட்சாத் கரோதி இது பாவா, அது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு இப்ப என்ன எழுதுன்னா, அந்யதா அனுபபத்தியா தூ போதேத், எப்படி அவன் அதை புரிஞ்சுக்கிறான், ஸ்ரோதுஹு பிரதிபன்னத்வம், கேட்பவனுடைய அந்த புரிஞ்சுண்டான், அவன் வந்து வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டான் அப்படிங்கிற விஷயத்த இவன் அந்த சேஷ்டையா அந்த மத்தியம விருத்தனுடைய ஒரு ஒரு ஆக்ஷன்னாலையும் அனுமானத்தினாலையும், ஏன்னா இவன் இப்படி பண்ண உடனே இவன் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தானே அப்படிங்கிற அந்த ஒரு அனுமானம் அவனுக்கு இருக்கு. அந்த அனுமானத்தை வைத்து கொண்டு அந்யதா அனுபபத்தியா அர்த்தாபத்திங்கிற பிரமாணத்தை வைத்து கொண்டு, இந்த அந்யதா அனுபபத்தியாங்கிறச்சு அஸ்மாத் சப்தாது அஸ்மின் அர்த்தே அஸ்ய பிரதிபன்னத்வம், அனையோகோ அர்த்த சப்தயோகோ சம்பந்தம் வினா அனுபபன்னம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். அதனால அர்த்தாபத்தின்னு பேரு, அந்யதா அனுபபத்திக்கு அர்த்தாபத்தின்னு பேரு. ஒரு காரணம் இல்லாத இந்த மாதிரி ஒரு காரியமானது உண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, இவன் சொன்னதுனாலதான் இந்த ஒரு மத்தியம விருத்தன் அதை எடுத்துட்டு வந்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், ரைட்? அந்த மாதிரி ஒரு அந்தியதா அனுபபத்தியா போதேத், எப்படி துவயாத்மிகாம் சக்திம் போதேத், துவயாத்மிகாம் வாசகத்வம் வாச்சியத்வம் ரெண்டுத்தையுமே ரெண்டுமாக இருக்கக்கூடிய சக்தி சங்கேதம், இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். அதை வந்து வாச்சியார்த்தமையும் புரிஞ்சுக்கிறான், வாசக சப்தத்தையும் புரிஞ்சுக்கிறான், வாச்சியமாக இருக்கக்கூடிய அந்த கௌஹுங்கிற பொருளையும் புரிஞ்சுக்கிறான். அதுதான் துவயாத்மிகாம் சக்தி போதேத், அர்த்தாபத்தியா அவபோதேத சம்பந்தம் திரிப்பிரமாணகம், இந்த அர்த்தாபத்தியா அர்த்தாபத்தி பிரமாணத்தினால அவன் புரிஞ்சுக்கிறான். என்னத்தை புரிஞ்சுக்கிறான்னா, சம்பந்தம் திரிப்பிரமாணகம், இந்த சம்பந்தம்ங்கிறது அதாவது சங்கேதம்ங்கிறது மூணு பிரமாணத்தை வைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஒரு சப்தத்துக்கு இந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம், அடுத்தது அனுமானம், அதுக்கப்புறம் அர்த்தாபத்தி. முதல்ல பிரத்யக்ஷத்துல பாக்குறான், ஒருத்தர் சொல்றார் இன்னொருத்தர் கொண்டு வர்றார், அது பிரத்யக்ஷமா கண்ணால பாக்குறான். சோ ஃபர்ஸ்ட் பிரமாணம் ஃபிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இவர் பேசினத்தினாலதான் இவர் இதை கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு அனுமானம் ஏற்படுறது. இந்த வார்த்தையை கூறாவிடில் இதை கொண்டு வந்திருக்க முடியாது, ஆகையினால இந்த வார்த்தை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு அர்த்தாபத்தி பிரமாணம் ஏற்படுறது. இது மூணுத்தையும் வைத்துக்கொண்டு
என்ன பண்றான், வாச்ய வாசக சம்பந்தத்தை புரிஞ்சுக்கிறான். அப்படிதான் அர்த்த அவபோதகங்கிறது ஏற்படுறது ஒரு பையனுக்கு. சரியா, இதுதான் காரிகையினுடைய அர்த்தம். அதுக்கு இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அதை படிச்சோம்னா ஈஸியரா இருக்கும். சரியா, எத்யபி ஒரு நிமிஷம்,